வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தோட முக்கியத்துவமும் தேவையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். சித்தர்கள் தங்களோட ஞான அறிவால் மெய்ஞானம் விஞ்ஞானம் அனைத்தையுமே சேர்த்து உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை அதுதான் சித்த மருத்துவம் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் எக்காலத்துக்கும் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய்களுக்குமே எளிய முறையிலிருந்தும் பல பெரும் மருந்துகள் வரைக்கும் சித்த மருத்துவத்தில் மக்களுடைய உயிர் காப்பதற்கும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும் மருத்துவ முறைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் தினமுமே நம்ம கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகளும் நமக்கு சித்தர்கள் அருளியிருக்காங்க. இது மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா எளிய மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வேர், பட்டை, இலை, காய், கனிகள் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள், இது மட்டும் இல்லாமல் தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவரத்னங்கள், பாடானங்கள், உபரசங்கள் இதிலிருந்துமே மருந்துகளாக செய்து பெரும் மருந்துகளாக செய்து மக்களுடைய உயிரை காப்பதற்கு நிறைய முறைகளும் நமக்கு சித்தர்கள் அளித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீவப்பொருட்கள் அதாவது உயிரினங்கள் இதிலிருந்துமே மருந்துகள், கடலிருந்து கிடைக்கக்கூடிய பலகரை, சங்கு, நண்டு, சிப்பிகள் இதிலிருந்துமே மருந்துகள் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வலிமையும் நிறைய அற்புதங்கள் ஒளிந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய சித்த மருத்துவம். மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மன நிறைவோடு உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனதிற்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும், மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத அறிந்த சித்தர்கள் உடல் நலமும் மனநலமும் சேர்ந்து இருக்கு வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளோடு மருத்துவ முறைகளும் கொடுத்து நமக்கு அருளியிருக்காங்க. சித்த மருத்துவம் அப்படின்றது மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் உடல் தத்துவம் அதாவது இன்றைக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸில் படிக்கக்கூடிய ஃபிசியாலஜி அன்றைக்கே சித்தர்கள் வகுத்து கிளியராக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரம், பஞ்சபட்சி, பரிகாரம் இதை பற்றி விரிவாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உள்ளடங்கியது தான் சித்த மருத்துவம். வேற எந்த மருத்துவத்திற்குமே இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளோட வகைகள் அதாவது ஃபார்ம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது 64 வகைகளாக இருக்குது. உள் மருந்துகள் இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்கிறது 32 வகைகளும் வெளி மருந்துகளாக அதாவது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் 32 வகைகளாக இருக்குது. எந்த ஒரு நோய்க்குமே எளிமையான மருந்துகள் மூலயமாக முழுவதுமாக குணப்படுத்த முடியும் அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்தோட கொள்கை. எந்த ஒரு நோய்களுக்குமே அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த ஒரு உறுப்பையும் உடலில் இருந்து அகற்றாமல் உடல் எப்படி நம்ம பிறந்து வந்தோமோ அதே மாதிரி நம் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய மருத்துவ முறைகள் வாழ்விய முறைகள் அடங்கியது தான் நம்ம சித்த மருத்துவம். மனித உடல் 5 செயற்கையால் ஆனது. இது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம் இதுவும் சேர்த்து 96 தத்துவங்களோடு சேர்த்து நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை கணிக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த மருத்துவம் அப்படின்னா சித்த மருத்துவம். பசி ஆற்றக்கூடிய உணவையே மருந்தாக மாற்றி அதையே நம்ம வாழ்வியல் முறைகளோடு சேர்த்து தரக்கூடிய மருத்துவம் நம்ம சித்த மருத்துவம். இதை தினமுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்றது தான் எளிமையான ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள், மரபணு மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், மாறி வரக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் மறந்த சில விஷயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, முக்கியமாக ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் தன் எதிர் நோய்கள், இதற்கு மருந்துகளே இல்லை அப்படின்றக்கூடிய இந்த காலகட்டத்திலும் சித்த மருத்துவத்தில் இதற்கு மருந்துகளும் தீர்வுகளும் இருக்குது. கொடிய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்கள் அதாவது கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கும் ஹெச்ஐவி உள்ளிட்ட நோய்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய கொரோனா உள்ளிட்ட நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் உயிர் காக்கும் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. இது தொடர்பாக அனைத்து விதமான நோய்களுக்கும் பரிகாரங்கள் என்ன, சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிமுறைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.